வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். விஜய் திவஸ் வெற்றி தினத்தின் 50வது ஆண்டு விழா. தில்லி தேசிய போர் நினைவு சின்னத்தில் விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளின் நலனுக்காக அரசு உறுதியுடன் செயல்படுகிறது. குஜராத்தில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கர்நாடக இசையின் தலைநகரமாக திகழ்கிறது சென்னை மாநகரம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயார். மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மீண்டும் உறுதி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை உறுதி செய்தது தேர்தல் சபை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து. விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் 50வது ஆண்டு விஜய் திவஸ் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் விழாவில் விளக்கேற்றி வெற்றி தின கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். விஜய் திவஸ் வெற்றி தினத்தையொட்டி கருத்தரங்குகள், கண்காட்சிகள், திரைப்பட திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கிழக்கில் கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயரில் பாகிஸ்தானுடன் இணைந்திருந்த பங்களாதேஷ் இந்தியாவின் முயற்சியால் விடுதலை அடைந்த வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தானின் விடுதலை காலம் தொட்டே கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் தங்களது உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கிழக்கு பாகிஸ்தான் மக்களை ஒடுக்குவதற்கு ராணுவத்தை அனுப்பியது பாகிஸ்தான் அரசு. கிழக்கு பாகிஸ்தானில் ராணுவ அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டு மக்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இதனால் வங்கதேசம் என்கிற தனி நாடு கோரிக்கையை கிழக்கு பாகிஸ்தானிய மக்கள் முழக்கமாக முன்வைத்தனர். அண்டை நாடான இந்தியா இந்த ஒடுக்குமுறைகளை மாற்ற முயற்சி மேற்கொண்டது. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தானுக்கு ராணுவத்தை அனுப்ப உத்தரவிட்டார். இந்தியாவும் அப்போதைய சோவியத் யூனியனும் வங்கதேச விடுதலைக்கு முக்கிய பங்காற்றின. பல லட்சம் மக்களை பலிகொண்ட இந்த வங்கதேச யுத்தம் இதே நாளில் முடிவுக்கு வந்து வங்கதேசம் என்ற புதிய தேசம் 1971 உதயமானது. இந்தியா வெற்றி பெற்ற நாளான டிசம்பர் 16 ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவஸ் எனும் பெயரில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. புதிய வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, தானியங்கி பால் பண்ணை உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டிலேயே அதிக வளர்ச்சியடையும் மாவட்டங்களில் ஒன்றாக கட்ச் விளங்குவதாக தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து இந்தியா உலக நாடுகளை வழிநடத்தி செல்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய வேளாண் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் எதிர்க்கட்சியினர் விவசாயிகளை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் குறை கூறினார். கடந்த 20 காலங்களில் குஜராத் மாநிலத்தில் கொண்டுவரப்பட்ட வேளாண் சீர்திருத்தங்கள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோர் நாளை காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகின்றனர். இருநாட்டு பிரதமர்களும் கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருநாட்டு தலைவர்களும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. வரி சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக நிதி ஆணையங்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் பசுமை கட்டடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு பசுமை மதிப்பீடு வழங்கும் குழுமத்தின் 12வது உச்சி மாநாட்டை காணொலி வாயிலாக நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார்.
பசுமை கட்டடங்களுக்கு ஒற்றைச்சாளர ஒப்புதல் வழங்கும் வகையில் அனைத்து மாநிலங்களும் இணையதளங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உலக அளவில் பசுமை கட்டடங்கள் இயக்கத்திற்கு தலைமை வகிக்கும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாக கூறிய அவர், அரசு மற்றும் தனியார் துறைகள் பசுமை கட்டடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பசுமை கட்டடங்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு தற்போது இல்லை என்று கவலை தெரிவித்த குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, வெகுஜன ஊடகங்களின் வாயிலாக அதன் நன்மைகள் குறித்து அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தை கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதுடன் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் விவசாயிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கூறியிருந்த நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் அரசு தொடர்ந்து பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் நேற்று அமைச்சரை சந்தித்து பேசினர். அப்போது குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், விவசாயிகளின் நலனுக்காகவே புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும், பிரச்சினைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண அரசு எப்போதுமே தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. 33வது நாளாக நேற்று 2000 குறைவானவர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 1132 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8,161 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1210 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் தற்போது 9,951 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று 359 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று சிகிச்சை பலனின்றி 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே சென்னை IIT நேற்று ஒரே நாளில் 79 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 183 அதிகரித்துள்ளது. மத்திய வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்படவுள்ளதாக BJP மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இன்று முதல் வருகிற 21 வரை 5 இக்கூட்டம் நடைபெறும் என்றார். விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற பெயரில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் மத்திய அமைச்சர்கள், மாநில BJP நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் 41 விவசாயிகள் பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தலா 6,000 ரூபாய் வரை பெற்றுள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழக விவசாயிகள் தேசத்தின் பக்கம் நிற்பதாக எல் முருகன் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது தெரிவித்தார். இங்கிலாந்தில் முன்பை விட வேகமான சக்தி வாய்ந்த கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் தடுப்பூசி போடப்பட்டு வரும் நிலையில் தலைநகர் லண்டனில் முன்பை விட அதிவேகத்தில் கொரோனா வைரஸ் பரவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் புதிய வடிவம்தான் இந்த வேகத்துக்கு காரணம் என்று அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சில இடங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2 உயர்ந்துள்ளது. கொரோனாவின் இந்த புதிய பரவலை சமாளிப்பதற்காக இங்கிலாந்தில் பல்வேறு இடங்களில் தீவிர கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மார்ட் ஹான்காக் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் புதிய வடிவம் பரவி வருவதை உலக சுகாதார மையமும் ஒப்புக்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸ் அடிக்கடி இதுபோன்ற மாற்றங்களை சந்திக்கும் எனவும், காலத்துக்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சி அடையும் எனவும் உலக சுகாதார மையத்தின் வல்லுநர் மைக் ராயன் தெரிவித்துள்ளார். 2022 நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. 2021 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நியூசிலாந்தில் இந்த போட்டிகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக போட்டிகள் 2022 ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் 2022 மார்ச் 4 முதல் ஏப்ரல் 3 வரை நியூசிலாந்தில் உள்ள 6 நகரங்களில் நடைபெறவுள்ளது. 31 நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 8 நாடுகள் பங்கேற்கவுள்ளன. 8 அணிகளும் லீக் சுற்றில் தலா 7 விளையாடவுள்ளன.
March 4 தொடங்கும் முதல் போட்டியில் தகுதிச் சுற்றில் தேர்வாகும் அணியுடன் நியூசிலாந்து அணி மோதவுள்ளது. நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து March 5 ஆஸ்திரேலிய அணியுடன் விளையாடுகிறது. இந்திய அணி March 6 தனது முதல் ஆட்டத்தில் தகுதிச் சுற்றில் தேர்வாகும் அணியை எதிர்கொள்ளும். April 3 கிரைஸ்ட் சர்ச்சில் இறுதிப் போட்டி நடைபெறும். உலகக்கோப்பைக்கான தகுதிச் சுற்று போட்டி இலங்கையில் அடுத்த ஆண்டு June 26 முதல் July 10 வரை நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரதிநிதிகள் சபை வாக்குகள் மூலம் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் 306 வாக்குகளையும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் 232 வாக்குகளையும் பெற்றனர். வெற்றி பெற 270 வாக்குகள் தேவை என்ற நிலையில் தேர்தல் பிரதிநிதிகளின் கூட்டம் மாநில வாரியாக நடைபெற்றது. இதில் ஜோ பைடன் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த ஜோ பைடன் ஜனநாயகத்தின் பலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதனிடையே மக்கள் பிரதிநிதிகள் வாக்கெடுப்பில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் என இந்திய அணியின் துணை கேப்டன் ரஹானே தெரிவித்துள்ளார். போதிய பயிற்சி ஆட்டங்களில் விளையாடி ஆடும் களங்களின் தன்மையை நன்கு அறிந்துள்ளோம் என்றும் போட்டிகளில் வெற்றி பெற கடுமையாக முயற்சிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். அணியில் தேர்வாகியுள்ள அனைத்து வீரர்களும் திறன்மிக்கவர் என்பதால் போட்டிகளில் பங்கேற்கும் 11 வீரர்களை தேர்வு செய்வது சற்று சவாலான விஷயம் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த டெஸ்ட் தொடர்களில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் தற்போது நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடரிலும் அந்த நிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக ரஹானே தெரிவித்தார். வளிமண்டலத்தில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்.